ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதுதான் வலசை தோழன் ஆண்டனி ரொம்ப ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் திருப்பியும் ஒரு வீடியோ போட்டுட்டுருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களை நிறைய பேர் போலாண்டு ஒர்க் பர்மிட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒர்க் பர்மிட்டை எப்படி வாங்கணும் அதே நேரத்தில் அந்த ஒர்க் பர்மிட்டை பேஸ் பண்ணி எப்படி நம்ம வீசா அப்ளை பண்ணணுன்ற விஷயம் வந்து தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ப என்னோடய புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ஆஸ் வெல் கடந்த ஒரு தௌசண்ட் அப்புறம் ஆட் ஆன அந்த செவன் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டான சப்ஸ்கிரைபராக பார்க்குறேன் நிறைய கமெண்ட்ஸ் வருது நிறைய இமெயில்ஸ் வருது தேங்க்ஸ் லாட் ஃபார் த யூனோ கிவிங் மீ த ரெகக்னைஷன் அண்டு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னா கமெண்ட்டில் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம் கேட்குறீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பட் த திங் நீங்கள் கேட்குற விஷயத்தை வந்து பீங் நான் நானும் இந்த சேம் ப்ரொஃபஷனில் இருந்தாலும் நான் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி தான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் ஸோ காய்ஸ் டோன்ட் வரி நீங்கள் எங்கிட்ட கேட்குற வேலிடான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு எப்பவுமே உங்களுக்கு வந்து கிளியர் கட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க நான் எப்போவுமே ரெடி மேபி வீடியோ லேட் ஆகலாம் பட் டோன்ட் வரி ஸ்டே கனெக்டட் வித் மீ ஓகே சம்டைம்ஸ் ஐம் ட்ரைங் டு கம் வித் லைவ் எஸ் வெல் அண்ட் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனும் அதை நான் வீடியோ கொடுக்கறதுக்கும் எந்த நேரமும் ரெடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள நிறைய பேர் போலாண்டு ஒர்க் பர்மிட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒர்க் பர்மிட்டை எப்படி வாங்கணும் அதே நேரத்தில் அந்த ஒர்க் பர்மிட்டை பேஸ் பண்ணி எப்படி நம்ம வீசா அப்ளை பண்ணணுன்ற விஷயம் வந்து தெரியாது இந்த ரெண்டே ரெண்டு ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினச்சிருக்கேன் ரொம்ப டஃப்பான ப்ராசஸ் இந்த ப்ராசஸ்க்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட மூணு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வரைக்கும்லாம் செலவு பண்ணி ஏமாந்தவங்க ஜாஸ்தி போனவங்க எவ்வளோ பேருன்னு எனக்கு அதிகமாக தெரியல ஸோ இந்த ப்ராசஸை நான் டைரெக்டாக சொல்கிறேன் உங்களுக்கு தேவையான நாலேஜ் என்னென்னா மினிமம் நீங்கள் ஒரு பத்தாம் கிளாஸோ பன்னெண்டாம் கிளாஸோ படிச்சிருக்கணும் உங்கள்கிட்ட ஒரு நான் ஏசிஆர்னார் பாஸ்போர்ட் இருக்கணும் அண்ட் ரெண்டாவது உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா எஸ் அஃப் கோர்ஸ் யூ ஆர் த ரைட் பர்சன் யூ கேன் ஹேண்டில் யூர் கேஸ் அண்ட் யூ கேன் ஏபிள் டு டூ இட் யூர் செல்ஃப் ஃபைன் இந்த வீடியோ பேஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் வந்து ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதை கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவோ இல்லை கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாகவோ நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஓகே உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இல்லை எனக்கு மெயில் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு ரெடி ஓகே அட் த ரேர் மோமெண்ட் உங்களுக்கு சுத்தமாக புரியலைன்னா நான் ட்ரை டு ஐ வில் ட்ரை டு கால் யூ பீப்பிள் அஸ் வெல் நோ இஷ்யூ ஓகே நான் அதை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணத்துக்காகவோ இல்லை ஏதோ எதிர்பார்த்து இதை பண்ணலை ஓகே இந்த சேனலை பார்க்குற ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைபர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுறதுல முக்கியமான விஷயம் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே இஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் எனி ஒன் வான்ட் டு மைக்ரேட் டு போலேண்ட் அட் எனி ரீசன் அதாவது அவங்க வந்து ஒரு வேலைக்காகவோ அந்த வேலையை பேஸ் பண்ணி அங்கே செட்டில் ஆகணும்னு போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் செல்ஃபாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் முதல்ல ஒரு ஒர்க் பர்மிட்டை எப்படி ரெடி பண்ணணுன்றதை பற்றி சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் ரெண்டு போலேண்டு வீடியோஸ் கொடுத்துருப்பேன் ஸ்கில்டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்ஸ்கில்டு எம்ப்ளாய்மெண்ட் ரெண்டு வீடியோ இருக்கும் இந்த ரெண்டு வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போய் செக் பண்ணுங்கள் இதில் நிறைய ஜாப் வெப்சைட்ஸ் அண்டு ஃபேஸ்புக் குரூப்ஸ் இருக்கும் இந்த ஃபேஸ்புக் குரூப்ஸும் ஜாப் வெப்சைட்டை அதில் இருக்கிற ஆண்ட்ராய்டு ஆப்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பித்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ரிலீஜியஸாக பண்ணணும் யூ ஷுட் பி எலிஜிபிள் பர்சன் தட்ஸ் இட் ஓகே ஏஜ் குரூப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஃபார்ட்டிக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள் தேர்ட்டி ஃபைக்கு மேலே சான்சஸ் வில்பி லெஸ் பிகாஸ் மோஸ்ட்லி எம்ப்ளாயஸ் ப்ரிஃபர்ஸ் யங் பீப்பிள் ஓகே ஸோ உங்களுக்கு வந்து இது ரொம்ப சான்சஸ் நல்லாயிருக்கும் அண்ட் ரெண்டாவது நீங்கள் ஒரு எம்ப்ளாயரை காண்டாக்ட் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்க அவங்ககிட்ட ஒர்க் பர்மிட் வந்துருச்சு உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயர் முதல்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டாக என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பர்மிட் இருக்கும் ஜாப் ஆஃபர் லெட்டர் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அண்ட் லெட்டர் ஆஃப் அக்கமடேஷன் அண்ட் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் தான் ப்ரொவைட் பண்ணணும் அந்த எம்ப்ளாயர் ப்ரொவைட் பண்ணுற இன்சூரன்ஸோட வேல்யூ தேர்ட்டி தௌசண்ட் யூரோஸாக இருக்கும் அண்ட் அது மட்டும் கிடையாது அந்த இன்சூரன்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் கோவிட் பெட் கவரோட இருந்ததுன்னா இட் வில் பி ஃபைன் ஸோ மேக்சிமம் விசா ரிஜெக்ட் ஆகாது இந்த டாக்குமெண்டேஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விசா ஃபைல் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்டேஷன்ஸ் ஓகேங்களா ஸோ இதை வந்து ஒரு எம்ப்ளாயர் கிட்டேருந்து டைரக்டாக வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ஸ்டெப் டூ விசா எப்படி ஃபைல் பண்ணலாம் விசா ஃபைல் பண்ணுறது பெரிய கொம்பே இல்லைங்க திருப்பியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போங்க நாலே நாலு லிங்க் கொடுத்துருக்கேன் திருப்பி திரும்பி அந்த நாலு லிங்க்கை ஒழுங்காக ட்ரை பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கும் என்ன டைப் ஆஃப் விசா முதல்ல அப்ளை பண்ண போகிறோன்ற தெரிஞ்சுக்குங்க நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை அப்ளை பண்ண போகிற விசா என்னவாக இருக்குன்னா நேஷ்னல் டி விசா ஓகேங்களா ஒர்க் வீசான் இருக்கும் அந்த ஒர்க் வீசாக்குள்ளே போய் அது என்ன டைப் பார்த்தீங்கன்னா நேஷனல் டி விசா ஸோ நேஷ்னல் டி விசாக்கு தேவையான ரெக்யூர்மெண்ட்ஸ் என்னன்றத ஒரு பிடிஎஃப் லிங்கும் கொடுத்துருங்க அதை லிங்க் பண்ணிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆகும் செக்லிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக கோத்ரூவ் பண்ணுங்கள் அந்த செக்லிஸ்ட்டில் தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட் என்னன்றதை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க நீங்கள் வீசா ஃபைல் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பர்மிட் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அண்டு லெட்டர் ஆஃப் அக்கமடேஷன் லெட்டர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ட்ராவல் இன்சூரன்ஸ் அப்டூ தேர்ட்டி தௌசண்ட் ஜீரோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் அதாவது நீங்கள் கரெண்டாக ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயர்கிட்ட வந்து எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்குங்க எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டில் அவங்க ப்ரொவைட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹூம் சோ எவர் இவர் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறாரு இவ்வளோ சேல்ரி வாங்குறாரு இவர் வந்து இந்தந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பர்ஃபார்ம் இருக்கிறாரு இந்த டைம் ஜாயின் பண்ணார் இப்போ வரைக்கும் வேலை வேலை செஞ்சிட்ருக்கிறாரு அப்படின்ற ஒரு கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரை அட்டாச் பண்ணுங்கள் ஓகேங்களா இது எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லலாம் இதை அட்டாச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இவர் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரெடி டு ஃபைல் யுவர் ஒர்க் பர்மிட் அண்ட் ஆல்சோ நீங்கள் போகிற கூட ஒரே ஒரு டாக்குமெண்ட் என்ன தேவைப்படும்னா ஒரு ஃப்ளைட் டிக்கெட் ஒன்று புக் பண்ணிக்கிங்க நீங்கள் டம்மி கூட நீங்கள் அட்டாச் பண்ணலாம் டம்னால் ஃபேக்காக பிக் பண்ணாதீங்க ஒரு டிக்கெட்டை புக் பண்ணி அது கன்ஃபார்ம் ஆகிறதுக்குள்ளே வீசாவுக்கு ஃபைல் பண்ண ஆரம்பிங்க ஓகே ஒருவேளை உங்கள் வீசா ரிஜெக்ட் ஆச்சுன்னு சொன்னால் ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஸோ ஒரு டமி ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங்கை புக் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை வந்து அட்டாச் பண்ணிக்கிங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் பர்மிட் ஆர்கனைஸ் பண்ணி வாங்கணும் கடைசியில் ஒர்க் பர்மிட் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எம்ப்ளாயர்கிட்ட ஒர்கிட்ட எப்படி வாங்கணும் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எம்ப்ளாயர் அப்ரோச் பண்ணுறீங்க அவங்கக்கிட்ட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கலான்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகே ஓகே நவ் ஸ்டெப் த்ரீ எப்படி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது நான் கொடுத்துருக்க லிங்க்ஸையே திருப்பி போய் பாருங்கள் அந்த லிங்க்ஸில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுற விஎப்எஸ் லிங்க் இருக்குது நமக்கு சென்டர்னு வந்து பார்த்திங்கன்னா மும்பை வந்து மும்பை அண்ட் பெங்களூர் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டாக அப்பாயின்மெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் இஷ்யூ இருக்காங்க ஸோ நீங்கள் அந்த லிங்க்கில் உங்களுக்கு எந்த சென்டர் வேணுமோ அந்த சென்டரை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிஃபோர் புக்கிங் அப்பாயின்மெண்ட் விஎஃப்எஸை கண்டெக்ட் பண்ணுற இருக்கிற இமெயில் ஐடியில் போய்ட்டு ஒரு இமெயிலை ரைட் பண்ணுங்கள் டியர் கன்சன்ட்னு போட்டுட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பர்மிட் இஷ்யூ ஒர்க் பர்மிட்டை வாங்கியிருக்கிறேன் போலாண்டு எம்ப்ளாயர்கிட்டருந்து ஸோ இட்ஸ் ரியலி ஜென்யூன் டாக்குமெண்ட் ஆர் நாட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சிங்க சொன்னால் அவங்க வந்து இது ஜென்யூனாக இல்லையான்றதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை அனுப்போங்க இல்லையா உங்களுக்கு நான் இன்னொரு லிங்க் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் அந்த லிங்க்கில் போய் உங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த ஒர்க் பர்மிட் ரியல் ஜென்வன் ஒர்க் பர்மிட்டாக இல்லையா ஏன்னா சென்னையிலேயும் சரி இந்தியாவில் மேக்ஸிமம் இருக்க கன்சல்டன்ஸில் வந்து ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் வாங்கிட்டு ஃபேக் ஒர்க் பர்மிட்லாம் கொடுக்குறதா கேள்விப்பட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துருங்க ஓகே அண்ட் ரெண்டாவது பிஎஃப்எஸ்டில் உங்களுக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுங்கள் மூணாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் அப்ளிகேஷனை ட்ராக் பண்ண முடியும் இந்தியாவில் வந்து ட்ர அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த ஆப்ஷனை நீங்கள் கரெக்டாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் அப்ளிகேஷன் என்ன கே ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு தாராளமாக தெரிஞ்சிக்கலாம் ஸோ இவ்வளோ தாங்க இது ரொம்பவே சிம்பிளான விஷயம் நீங்கள் ஒர்கோமேட் அக்யூர் பண்ணணும் ஒர்க் அக்யூர் பண்ணி அதை ஃபைல் பண்ணணும் ஃபைல் பண்ணி வீசா வாங்கணும் அந்த டைமில் பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் நீங்கள் சா பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வீசா காஸ்ட்டு பே பண்ணணும் ஒரு ஏழாயிரத்தி நூறுரூபா கிட்ட வரும் கூடவே டேக்ஸ் வரும்னு நினைக்கிறேன் அவ்வளவு தாங்க இதில் வேறு ஒன்றுமே கிடையாது அண்டு இதை பற்றி நான் உங்கள் டவுட்ஸு கிளாரிஃபிகேஷன்ஸ் எதாவது வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் செக் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன்னு சொன்ன இந்த முக்கியமான விஷயம் ஒரு எம்ப்ளாயரை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும் முக்கியமாக போலாண்டில் வேலை தேடும்போது ஒரே ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓகேங்களா அந்த பிடிஎஃப் ஃபைலில் ஃபஸ்ட்டு உங்களோட சிவிஏர் வைங்க கவர் லெட்டரோட நல்ல ப்ரொஃபஷ்னலிசமாக அண்டு இல்லை ஒரு சிம்பிள் இங்கிலீஷில் வந்து நீங்கள் என்ன ஜாப் பண்ணுறீங்களோ மேக்ஸிமம் அன்ஸ்கில்டு ஜாபாக இருந்தாலும் சரி ஸ்கில்டு ஜாபாக இருந்தாலும் சரி சிவிஆர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைக்க வேண்டிய டாக்குமெண்ட்டு உங்கள் பாஸ்போர்ட்டு உங்கள் பாஸ்போர்ட் நம்பரை ஹைலைட் பண்ணுங்கள் இது எம்ப்ளாயருக்கு நிறையவே தேவைப்படும் நீங்கள் இதுக்கு முன்னாடி க அப்ராடில் வேறு ஏதாவது கண்ட்ரியில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அந்த வீசாஸையும் அதோட அட்டாச் பண்ணுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்ஸ் அட்டாச் பண்ணுங்கள் உங்கள் கரிக்குலமில் நீங்கள் முடிச்ச டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் அட்டாச் பண்ணுங்கள் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரொஃபஷனல் நீங்கள் பண்ணிவிங்கன்னு சொன்னால் அதையும் அட்டாச் பண்ணுங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் இந்த டாக்குமெண்ட்டை ஒரே பிடிஎஃபை போட்டு நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்கன்னு சொன்னால் எம்ப்ளாயருக்கு உங்களை சாட்லைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேக்சிமம் ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எல்லா டீட்டெயில்ஸும் அதுலேயே இருக்கும் உங்களோட ப்ரொஃபைலை அடுத்து உனக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறதுல ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஓகே நம்ம எவ்வளோ ஸ்மார்ட்டாக நம்ம வேலையை செய்கிறோமோ அவ்வளோ சிம்பிளாக அவங்க வேலை முடியும் போது யூ வில் பி இன் ப்ரையாரிட்டி ஓகே ஸோ இது எப்போவுமே மனசு வச்சுங்க வீடியோ பார்க்குற ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைபர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் நோட்டிஃபை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ ரொம்ப ரேராக போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் ஓகே தேவை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்